ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்கள், ஹம்சுன் ஐந்து உடையங்கள், யுஃபத்திரு ஸாயிம நோன்பாடியுடைய நோன்பை முறிக்கும் என்று சொன்னார்கள். முதலாவது என்ன? அல் கலிபு, பொய். இன்று நோன்பை நோத்திருக்கிறார் எத்தனையோ பேர், வாய்ப்பு வந்ததெல்லாம் பொய். அவன் உண்மையிலே நோன்பாளியா? நபியுல்லாஹி இந்த பொன்மொழியின்படி அவன் நோன்பாளி அல்ல. ஏன் பொய் நோன்பை குறிக்கும் என்று சொன்னார்கள்? கம்மின் சாயின் லைஸ மின் சியாமிஹிம் இல்ல ஜூ வல் அப்ஷ். கம்மின் சியாம் சாயின் எத்தனையோ நோன்பாளிகள், லைஸ மின் சியாமிஹிம் அவர்கள் நோன்பு நோக்குவார்கள், பட்டணியுடன் கிடக்கிறார்கள். இல்ல ஜூ வல் அப்ஷ், அவர்களுடைய நோன்பிலே தாகத்தையும் பசியையும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனையோ பேர் நோன்பாடி என்று சொல்கிறார். பசியும் தாகமும் தான் மிச்சம். ஏ, அவன் யதார்த்தத்திலே நோன்பு நோன்புடைய அடிப்படை எதுவோ அதை அவன் செய்யவில்லை. நோன்புடைய அடிப்படையை அவன் கருதவில்லை. ஏதோ எல்லோரும் நோக்குகிறார்கள், நாம் நோன்புடிப்போம் என்று எல்லோரும் ஒழுங்கு நல்லா சாப்பிட்டு நல்லா கரைக்கு குடிச்சு நல்லா தேத்தனை குடிச்சு நோன்ப நோற்றா பசிக்கிறது இங்க வகுப்பில் இடமில்லை. ஏ இனம் நல்லா போட்டுட்டான், அவ பசி வருமா? தாகம் வருமா? வராது. அதைத்தான் நபியுல்லாஹ் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்குவார்கள், அவர்களுடைய நோன்பிலே பசியையும் தாகத்தையும் தவிர எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பொய் என்ன செய்யும்? நோன்பை முறையும். ஈசா நபிக்கும் அந்த காட்டு நபிக்கும் நடந்த வரலாறு பொய் சொல்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். செய்துனா மஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி சிறுவராக இருந்து பாக்தாத்துக்கு படிக்க வருகின்ற போது தாயார் என்ன சொன்னார்கள்? மகனுடைய பொக்கெட்டிலே 40 தங்க காசுகளை வைத்து தைத்து கொடுத்த தாயார், மகனே எந்த நேரத்திலும் பொய் சொல்லிவிடாதே என்றார்கள். கண்கள் கோஷ்டி பிடித்தார்கள். குத்துபு நாயகம் உண்மையே சொன்னார்கள். கண்வர் தலைவன் சிரித்து விட்டு, சின்ன பயரா, என்ன பகடியா வந்தாய், என்ன பேர் பொன்னே உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டார். என்னுடைய பொக்கெட்டிலே உள் பொக்கெட்டிலே 40 தங்க காசுகள் இருக்கிறது. என்ன என்ன பகடியா வந்தா? நான் பகடி பண்ணலை. அப்ப என்ன சொல்கிறாய்? உண்மையிலே என்னுடைய உட்பக்கத்திலே 40 தங்க காசுகள் இருக்கிறது. நாங்க என்ன செய்வோம்? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன் கள்ளன் பணத்தை பறித்து விடுவான்? குத்துபு நாயகம் சொன்னார்கள், உடனே பொக்கத்தை பிரித்து பார்த்தால் உள்ளே இருக்கிறது 40 தங்க காசுகள். நீ சிறுவனாக இருந்து கொண்டு ஏனப்பா இப்படி சொன்னாய், உண்மையை சொன்னாய் என்று அந்த கொள்ளையர் தலைவர் கேட்டார். நான் பயணம் வரும்போது, கல்வி படிப்பதற்காக பயணம் வரும்போது என்னுடைய தாயார் பொக்கெட்டிலே தங்கத்தை வைத்து சொன்னார், மகனே எந்த நேரமும் உண்மையே பேச வேண்டும் என்று சொன்னார். அப்படியா? உன்னுடைய தாயுடைய சொல்லை நீ தட்டாமல் உண்மையா பேசினாய்? நான் எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறேன், எத்தனையோ கொள்ளைகளை செய்திருக்கிறேன், நீ தாயுடைய சொல்லுக்காக உண்மை சொன்னாய், என்னை படைத்த ரப்புடைய சொல்லை கேட்காமல் நான்
நான் பெரும் பாவியாகிவிட்டேன், என்னை நீ திருத்தி விட்டாய் என்று அவன் அந்த இடத்திலே திருந்தி தன்னுடன் இருக்கின்ற கொள்ளையர்களையும் திருத்தினான். இஸ்லாமிய வரலாறு சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்களிலே முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய இந்த வரலாறு முன்னர் எழுதப்பட்டிருந்தது, இப்போது எப்படியோ தெரியாது. அன்று ஈசா நபிக்கு ரொட்டிக்காக பொய் சொன்னார், கடைசியிலே இறந்தார். உத்துபு நாயகம் உண்மை பேசினார்கள், கொள்ளையர் பூட்டியையே திருத்தினார்கள். ஆகவே பொய் என்பது அது சாதாரணமாக வாயினால் வெளியானாலும் அது பெரிய விஷயம். ஆகவே பொய் என்பது நோன்பை முறிக்கும். இரண்டாவது என்ன? அல் கரிமு, புறம் பேசுதலும் நோன்பை முறிக்கும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நோன்பு முறுக்கிறார்கள், மூணு பேர் கூடினா அவ்வளவுதான், மற்றவருடைய புறம் நோன்பு நோக்கியிருக்கின்றான் ஆனால் புறம் பேசுகின்றான், புறம் பேசுகின்றான், தன்னை அறியாமலேயே நோன்பு பாத்திராகிறது. புறம் பேசுதல் மற்றவருடைய மனிதனுடைய உடலை சாப்பிடுவதற்குரிய சமனா, மனிதனுடைய உடல் மாமிசத்தை சாப்பிடுவதற்குரிய, ஒருவன் ஒருவரை பற்றி புறம் பேசினால் அவனுடைய மாமிசத்தை இவன் சாப்பிடுகிறான். மனுஷன் உணர்ச்சியை திங்கலாமா? மார்க்கம் தடை செஞ்சு, தடை செஞ்சாலும் மார்க்க தடை செய்த மனுஷன் சாப்பிடுவது விரும்புவானா? விரும்ப மாட்டான். எப்படி? ஆனால் புறம் பேசுபவர் யதார்த்தத்திலே அவருடைய யாரை பற்றி பேசினாரோ அவரை பற்றி அவருடைய மாமிசத்தை சாப்பிடுகிறார், அது அவருக்கு தெரியாது. அப்ப புறம் பேசுவது பெரிய விடயமாக கருதப்படுகிறது. எவர் புறம் பேசினாரோ அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப புறம் பேசுதல் சரிவரா? ரெண்டு பொம்பளைகளுக்கு நபியுல்லாஹுடைய காலத்தில் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு, அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹலாலில் கொண்டு நீங்கள் நோன்பு நோக்கினீர்களா என்று கேட்டார். ஹலாலான வஸ்துவை கொண்டு நோன்பு நோக்கினீர்களா? ஆம் நாயகனே, நாங்கள் ஹலாலை கொண்டுதான் நோன்பு நோட்டோம். அப்படியா? அப்போ பாத்திரம் கொண்டு வருமாறு பணித்தார்கள். ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, அந்த பாத்திரத்திலே நீங்கள் வாங்கி எடுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே தசை துண்டு விழுந்தது. அப்போது நபியுல்லாஹ் சொன்னார்கள், இது நீங்கள் புறப்பேசுகின்றீர்கள், இன்னாரை பற்றி நீங்கள் புறப்பேசிய காப்பத்தினால் அவனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், ஹலாலை கொண்டு நீங்கள் நோன்பு நோக்கீர்கள் ஆனால் ஹராத்தை செய்வீர்கள், புறப்பேசிய காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று நபிவாய் சொல்லாக சொன்னார்கள். அப்ப புறம் பேசுவதும் சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த அளவு கொண்டார் சூழ்ந்தா சொல்வார்கள், கட்டையா மனுஷன் நீங்கள் இல்லையா, கொட்டன நீங்கள் இல்லையா, அறிஞர் உண்மையை சொல்லுங்கள், அவர் இல்லாத சமயத்திலும் அவர் இருக்கும் போது கையை காட்டி மத்தா கட்டியா யாருக்கு சொல்லுவாங்க? இதுவும் புறம் என்று நம்ம
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்ப புறம் பேசியது என்ன செய்யும்? நோன்பு முறிக்கும். முறுக்கிதாங்க நோன்பு. எத்தனையோ புறத்தை பேசுவாங்க, மறுபடியும் நோன்பு சுரக்காங்க. நோன்பு சுரந்து பெட்டி செஞ்சுக்காங்க, ஈத்தம்பழத்தை கொண்டு சுரக்காங்க, கஞ்சி குடிக்காங்க. சரி, அவரும் நோன்பாங்க. ஆனால் எதார்த்தத்திலே அவர் நோன்பு நோற்றவர்கள். அதே போன்று அந்த அநீமத்து கோல் சொல்லுதல், இதையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பொய் சொல்லுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், இதுவும் நோன்பை முறிக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் சகோதரர்களே. இதை பற்றியும் மக்கள் அறிந்து வைப்பதில்லை. கோலை சொல்றான், நான் மூடிக்கிட்டீங்கிறான், கோல் சொல்றேன். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் சொல்றேன். ஒராளை திருத்தணும், ரெண்டு பேரை ஒற்றுமையாக்கணும், அது கோல. இப்ப ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, மனவர்த்தப்பட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக்கணும். அவர்கிட்ட போய் சொல்றேன், இங்க என்ன அவரையே சொல்றேன், ஒருவருடைய குறையும் குறைந்து என்ன செய்யும்? ஒரு ஒற்றுமை உண்டாகும், அதை ஏற்படுத்தலாம், அது கோல் அல்ல. ஆனால் மூட்டிவிட்டு கூத்து பார்க்கலாம். ஒவ்வொரு நண்பர்களிடையே குழப்பத்தை உண்டு கொள்ளுதல், குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு கொள்ளுதல், சகோதரர்களிடையே குழப்பத்தை உண்டு கொள்ளுதல், நண்பர்களிடையே குழப்பத்தை உண்டு கொள்ளுதல், ஃபிச்ராவை தூண்டுதல், இது நவி மற்றும் கோல் சொல்லுதல், இதுவும் நல்ல விடயம் அல்ல. இதனாலும் நோன்பு முறையும் என்று நபிபாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப மூணு விஷயம் வந்துட்டு, ஐந்து: ஒன்று பொய், இரண்டாவது கோல், மூணாவது புறம் பேசுதல், இரண்டாவது புறம் பேசுதல், மூணாவது கோல் சொல்லுதல், நாலாவது கண்ணால் கண்டது போல் தீர விசாரித்தது போல் பொய்ச்சாற்று சொல்லுதல், இதுவும் நோன்பை முறிக்கும் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐந்தாவது வல் யமீனுல் ஹமூஸ், பொய் சத்தியம் செய்தல், இதுவும் நோன்பாளியுடைய நோன்பை முறிக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் பொய் சொல்லுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், பொய்ச்சாட்டு சொல்லுதல், பொய் சத்தியம் செய்தல், இந்த ஐந்தும் நோன்பாளியுடைய நோன்பை முறிக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்று எத்தனையோ பேர் நோன்பு வைத்திருக்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள், புறம் பேசுகிறார்கள், கோல் சொல்கிறார்கள், பொய்ச்சாட்டு சொல்கிறார்கள், பொய் சத்தியம் செய்கிறார்கள். ஆனால் நோன்பாளிகள், இவர்களுடைய நோன்பு யதார்த்தத்திலே நிறைவேறுமா? யதார்த்தத்திலே நிறைவேறா? சவுல் அவாம் பாவர்களுடைய நோன்பாக அது இருக்குமே ஒழிய யதார்த்தத்திலே அது நோன்பாக இருக்காது, அல்லாவிடத்திலே அது நோன்பாக சேராது. எத்தனையுமா? ஆகவே சகோதரர்களே, இந்த ஐந்து விடயங்களும் நோன்பாளியுடைய நோன்பை முடிக்கும். அப்ப ரெண்டு விஷயம், அப்ப இது யாருடைய நோன்பு? யாருடைய நோன்பு? இப்படி யார் நோன்பு முடிப்பார்கள்? தரீக்காவாதிகள் நோன்பு முடிப்பார்கள்.
பாமர்களுடைய நோன்பை பிடிப்பதுடன் அதனுடைய சட்ட திட்டங்களை பேணுவதுடன் பொய் சொல்லாமலும் கோர் சொல்லாமலும் புறம் பேசாமலும் பொய்ச்சாட்டு சொல்லாமலும் பொய் சத்தியம் செய்யாமலும் இருப்பார்கள். அவர்கள் தான் தரீக்கத்துடைய விசேடமானவர்கள், நோன்பு நடத்தக்கூடியவர்கள். இந்த விஷயங்கள் அவர்களிடையே உண்டா? ஆனால் எத்தனையோ பேர் தரீக்காவாதிகள் நாங்கள் தான் என்று சொல்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள், இந்த ஐந்து விடயங்களையும் செய்கிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலே தரீக்காவாதிகளா? இல்லை, இவர்கள் தரீக்கத்திலே வழி நடந்தவர்கள் அல்ல. ஏ நபிவாய் செல்லல்லாக சொன்னார்களே, இது யாரை? தரீக்காவாதிகளை. சவுல் அவாம் என்ற அந்த நோன்பை நோக்கி உள்ளத்தாலும் நாவாலும் பொய் சொல்லாமல் ஏனைய விடயங்களை செய்யாமல் கடைபிடிப்பவர்கள் தரீக்காவாதிகள். இதை யார் கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் உண்மையிலே தரீக்கத்துடையவர்கள் அல்ல. வாயளவிலே நாங்கள் தரீக்கத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பைஅத்து பெற்றவர்கள் என்று சொன்னாலும் யதார்த்தத்திலே அவர்கள் பைஅத் பெற்றவர்கள் அல்ல, தரீக்கத் வழி நடப்பவர்கள் அல்ல. நபியுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், இவர்களுடைய நோன்பும் சரிவரா. மூணாவது யாருடைய நோன்பு என்று சொல்கிறார்கள்? முதலாவது சவுல் அவாம், இரண்டாவது சவுல் ஹவாஸ், மூன்றாவது சவுல் ஹவாஸில் ஹவாஸ். இரண்டாவது நோன்பையும் நாங்கள் சொன்னது போன்று அவைகளை தவிர்த்து பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சவுல் ஹவாஸில் ஹவாஸ், அதிவிசேடமானவர்களுடைய நோன்பு. அதிவிசேடமானவர்கள் அவங்க எங்களை போலவே, அவங்க எங்களை எல்லாம் விட உயர்ந்தவர்கள். ஆரிபீன்கள் என்று அவர்களை சொல்லப்படும், முஹக்கிகிகள் என்றும் அவர்களை சொல்லப்படும். அல் ஆரிப் பில்லாக்கள், அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அவர்களுடைய நோன்பு என்ன தெரியுமா? அல்லா யராஹும் வுஜூதி இல்லல்லாஹ், எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று இருப்பார்கள். அல்லாஹ்வை தவிர எதையுமே அவர்கள் காண மாட்டார்கள். அல்லாஹ்வை என்று எதுவுமே நடக்காது என்பதிலே உறுதி கொண்டு இருப்பார்கள். தன்னையே மறந்து அல்லாஹ்வையே கண்டுகொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சுஹூதிலே இருப்பார்கள். இவர்கள் தான் ஆரிபீன்கள். இவங்களை நோன்பு எப்படி இருக்கும்? உண்ணாமலும் பருகாமலும் இருப்பார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள், கோல் சொல்ல மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள், பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். அதனோடு அல்லாஹ்வை அன்று எதையுமே அவர்கள் காண மாட்டார்கள். அவர்கள்தான் ஆரிபீன்கள். ஆரிபீன்கள் என்றால் யார்? இந்த உலகிலே ஹக்க ஆராவை அறிந்தவர்கள். அவங்களுக்கு தான் கியாம நாளிலே அல்லாஹ்வுடைய காட்சி கிடைக்கும். மத்தாக்களுக்கு கிடைக்கவே இடம் கஷ்டம். அல்லாஹ்வை இந்த உலகிலே அறிந்தார்களே, அவர்கள் தான் அல்லாஹ்வை சூழ்ந்து செய்வார்கள் கியாம நாளிலே. அல்லாஹ்வை அறியாமல் இந்த உலகிலே பிறக்கிறார்களே, இவர்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். இந்த உலகிலே அல்லாஹ்வை அறிந்தவர்களுக்கு தான் இறைவனுடைய காட்சி மறுமையிலே கிடைக்கும். இமாம் அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி என்றால், வித்திருக்கிறதே விதை, விதையை நட்டினால் தான் என்ன செய்யும்? மரம் முளைக்கும். மரம் முளைத்தால் தான் அந்த வித்தை நட்டி அழகாக நீர்
வீட்டை நட்டவில்லை ஆனால் மரம் தோன்றுமா? தோன்றாது. பழம் காய்க்குமா? பழம் மரத்திலே தூங்குமா? இல்லை, பழமும் வராது, எதுவுமே வராது. அப்படியானால் இந்த உலகிலே ஹத்த ஆதாமை அறிந்தவர்தான் என்ன செய்வார்? வித்த நாட்டினாரே, வித்த நாட்டி நீரூற்றி உரமிட்டு பாதுகாத்தானே, அவனுக்குத்தான் மரம் உழைத்து பழம் கொடுக்கும். அவன்தான் பழத்தை சாப்பிடுவான். அதே போல்தான் இந்த உலகிலே ஹத்த ஆதாமை அறிந்தவன் தான் அந்த பழம் கிடைக்கும். என்ன பழம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய ரூயத்துல்லா என்ற அந்த காட்சி கிடைக்கும். மத்தவர்களுக்கு அந்த காட்சி கிடைக்காது. சுத்தம் போனோம்னா கிடைக்கிட்டு போவோம். அல்லாஹ் விரும்பினா கொடுப்பான் சொர்க்கத்தை. ஆனால் இறைவனுடைய காட்சி கிடைக்காது. யதார்த்தத்திலே இறைவனுடைய காட்சி கிடைப்பதுதான் சொர்க்கமாகும். அது யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை அறிந்த ஆரிஃப் பில்லா அவருக்குத்தான் கிடைக்கும். அதனால் தான் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, அஃதலுல் அமாலி, அமல்களிலே எது சிறந்தது என்று கேட்டார்கள். நபியுல்லாஹ் என்ன பதில் சொன்னார்கள்? அல் இல்மு பில்லா, அல்லாஹ்வை பற்றிய அறிவுதான் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. நாம் கேட்டது விளங்கவில்லையோ என்று திரும்பவும் கேட்டார்கள். அமல்களிலே எது சிறந்தது? அதற்கும் அல் இல்மு பில்லா, அல்லாஹ்வை பற்றிய அறிவுதான் என்றார்கள். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அமல்களிலே சிறந்தது எது? அல் இல்மு பில்லா, அல்லாஹ்வை பற்றிய அறிவுதான் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நஸ்அலுக அனில் அமல் துஜீபு அனில் இல்ம், நாங்கள் அமலை பற்றி கேட்கிறோம், நீங்கள் அறிவை பற்றி சொல்கிறீர்களே. அப்போதுதான் நபியுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன கலீலல் இல்மி அறியாமல் மலைபோல் செய்கின்றாயே, அதில் பலன் கிடைக்காது என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே சகோதரர்களே, சௌமுல் ஆரிபீன், சௌமு ஹவாஸுல் ஹவாஸ், அதி விசேடமானவர்களுடைய நோன்பு, அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருப்பது. அஸ்தகஃபிருல்லாஹ் மிம்மா ஸிபல்லாஹ் وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ اسْتَغْفِرُ اللَّهَ مِمَّا سِوَى اللَّهِ وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ نعم أَسْتَغْفِرُ اللَّهَ الْعَظِيمُ الْمُسْتَغْفِرُ وَكُلُّ شَيْءٍ يَقُولُ اللَّهُ وَهُوَ الْمَسْتُوُمْ يَقُولُ اللَّهُ اللَّهُ يَبْرَيْسَ مِنْكُمْ لِلِكَرَ நாங்க வாயெல்லாம் சொல்கிறோம், அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம், உலகிலே இருக்கின்ற ஒவ்வொரு வஸ்துவும் அல்லாஹ் அல்லாஹ் என்றே சொல்கிறது. அப்படியானால் இந்த கிதாபு அல்லாஹ் என்று சொல்கிறது, இந்த மேசை அல்லாஹ் என்று சொல்கிறது, இந்த மைக் அல்லாஹ் என்று சொல்கிறது, இந்த கதவு அல்லாஹ் என்று சொல்கிறது, இந்த சுவர் அல்லாஹ் என்று சொல்கிறது, உலகமே அல்லாஹ் அல்லாஹ் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏ அதில்தான் பேரிப்பம் இருக்கிறது. மனமே கல்வில் என்றோது சினமே என்று பாடுகிறார் ஒரு மகான். மனமே மனமே நீ
அல்லாஹ் என்ற திக்ரை மறந்து விடாதே. எந்நேரமும் உன்னுடைய உள்ளத்திலே அந்த அல்லாஹ் என்பது இலைக்கு கொண்டிருக்க வேண்டும். லா தன்ஸ திக்ரை நீ மனமே, திக்ரை நீ மறந்து விடாதே. அதுதான் அல்லாஹ் சொல்றாங்களோ, ஃபர்குரு ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன்னுல்லாஹ் தஆலா. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் திக்ருடையவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறான். திக்ருடையவர்கள் யார்? அவர்கள் தான் அல்லாஹ்வை அறிந்த ஆர்வீர்கள். லா தன்ஸ திக்ரை நீ மனமே, கல்பில் லா மௌஜூத் இல்லல்லாஹ் என்றோது தினமே. மகான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், நாங்கள் ரிக்ருடன் எந்த நேரம் இருப்பதற்காக, அல்லாஹ்வுடைய நினைவுடன் எந்த நேரம் இருப்பதற்காக. குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய நினைவை இருந்து கொள், அக்மிஸ் ஸலாத்த லிக்ரி, என்னுடைய ரிக்ருக்காக தொழுகையை நிறைநிறுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே சகோதரே, சகோதரர்களே, இன்று நாங்கள் நோன்பு மூன்று விதம் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீனை கூறியிருக்கின்ற விளக்கத்தை உங்களுக்கு நான் தந்தேன். நாங்கள் ஒரு நோன்பை தான் இதுவரை காலமும் நோற்று வருகின்றோம். நோற்கின்ற நேரத்திலே பொய் சொல்கின்றோம், புறம் பேசுகின்றோம், கோல் சொல்கின்றோம், பொய்ச்சாட்டு சொல்கிறோம், பொய் சத்தியம் செய்கின்றோம். இவைகளெல்லாம் நோன்பை பாத்திலாக்கக்கூடிய விடயங்கள் என்று நபிவாய் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே முதலாவது நோன்பிலே இருக்கின்ற நாங்கள் இரண்டாவது தரஜாவுக்கு எங்களால் வர முடியாமலும் அவைகளிலே சொல்லப்பட்டவைகளை நாங்கள் போடி நடந்து தீயவைகளை தவிர்த்து நடந்து பெரியோர்கள் நோற்ற நோன்பை நாங்கள் நோக்க வேண்டும் என்று அதற்கு சக்தியை தர வேண்டும் என்று வல்லா வல்ல அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்குமாக நான் பிரார்த்தனை செய்து இன்றைய பயானை முடித்துக் கொள்கின்றேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.